ஆன்லைன் ரம்மி சம்பந்தமா ஆக்டர் சரத்குமார் பிரஸ் மீட்ல பேசியிருந்தாரு. நான் சொன்னா விளையாடிடுவாங்களான்னு கேள்வி எல்லாம் கேட்டிருந்தாரு. ஆக்சுவலா சரத்குமார்னு இல்ல, எனி செலிபிரிட்டி ஃபார் தட் மேட்டர் ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா அது கண்டிப்பா மக்களை இன்ஃபுளுயன்ஸ் பண்ணும், அதுக்கான இம்பாக்ட் மக்கள் கிட்ட இருக்கும். இந்த டாபிக் பத்தி கொஞ்சம் பிரீஃபா இன்னைக்கு சரை டாக்ஸ்ல பாக்கலாம். ஆன்லைன் விளையாட்டுகளுக்கு மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க, எந்த லெவலுக்கு அவங்க அடிக்ட் ஆகியிருக்காங்கன்னு டெய்லி நியூஸில் படிச்சுட்டு இருக்கோம். ஆன்லைன் கேம்ஸ், அதில் பெட்டு கட்டி விளையாடுறது, அதில் கேம்பிள் பண்ணுறதுன்னு ரொம்ப காமனாக நடக்குது. முதல்ல நிறைய பணம் கிடைக்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி அதில் மக்களை பெட் கட்ட வச்சு மொத்த சொத்தையும் சூதாடி தோத்தவங்க கதைலாம் நம்ம நிறைய கேட்டிருக்கோம். இதில் அதிகமாக பாதிக்கப்படுறது மிடில் கிளாஸ் பீப்புள் தான். இவ்வளோ ஆபத்தான விஷயங்களுக்கு செலிபிரிட்டிஸே விளம்பரம் பண்ணும்போது அந்த ஆபத்தை மக்கள் உணர முடியாது. அப்போது இதெல்லாம் சரிதானே, சும்மா டைம் பாஸ்க்கு தானே, ஃபன்னுக்கு தானே ஒரு பக்கம் தோணும், இன்னொரு பக்கம் நிறைய காசு கிடைக்குதுன்னு நம்பி விளையாடுவாங்க. அது டைம் பாஸாக ஃபன்னாக இருக்க வரைக்கும் ஓகே, அதுவே உயிரை காவு வாங்குற விஷயமா இருந்தால். கொஞ்ச நாள் முன்னாடி கூட ஆன்லைனில் ரம்மி விளையாடி 15 லட்சம் ரூபாயை தொலைச்சிட்டு அந்த டிப்ரெஷனில் ஒருத்தர் சூசைட் பண்ணியிருக்காரு. ஆன்லைனில் கிளேம் விளையாடக்கூடாதுன்னு அப்பா ஃபோனை பிடுங்கி வச்சுட்டாருன்னு கோவத்தில் பையன் போய் சூசைட் பண்ணிக்கிட்டான்லாம் நம்ம நிறைய படிக்கிறோம். அதே நேரம் ஆன்லைன் ரம்மியை ப்ரொமோட் பண்ணி ஷாருக் கான்லேருந்து தமன்னா, மனோபாலா, சரத்குமார்னு ஆன்லைன் ரம்மி ஆட்ஸ்ல நடிச்சிட்டு இருக்காங்க. இது சம்பந்தமாக நிறைய டைம் உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இந்த விளையாட்டுலலாம் நிறுவனங்களே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வரணும்னுலாம் நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சரத்குமார் மட்டும் இல்லை, தோனி, கோலின்னு நிறைய கிரிக்கெட் பிளேயர்ஸும் ஆன்லைன் கேம்ஸ்க்கு ஆட்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி நிறைய பேர் அந்த கேம்ஸ்க்குள்ளே போய் காசை தொலைச்சிருக்காங்க. சினி ஸ்டார்ஸ், கிரிக்கெட் செலிபிரிட்டிஸ்னு மக்கள் திரையில் பார்த்து வியந்தவங்க ஒரு விஷயம் சொல்லும்போது அது மக்களை கண்டிப்பாக இம்பாக்ட் பண்ணும். எல்லா ஸ்டார்ஸும் பண்ணுறாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரியான அட்வர்டைஸ்மெண்ட்ஸில் நடிக்க மாட்டேன்னு சொன்ன ஸ்டார்ஸ்லாம் கூட இருக்காங்க. ரஜினி, சிவகுமார்னு பெரிய நடிகர்களும் ஆட்ஸ்லாம் நடிக்கிறத தவிர்த்தாங்க. சோஷியல் அவேர்னஸ் விஷயங்களில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுற ஸ்டார்ஸும் இருக்காங்க. ஆக்டர் ராஜ்கிரண், எனக்கே கன்வின்ஸ் ஆகாத ஒரு விஷயத்தை நான் ஆட்ல சொல்ல மாட்டேன், காசு வருதுன்னு பொய்யான விஷயங்களை சொல்லி நான் மக்களை ஏமாற்ற மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி ஆக்டர் சாய் பல்லவியும் ஒரு இன்டர்வியூல ஃபேர்னஸ் கிரீம்ஸ் ஆட்ஸ்லாம் நான் நடிக்க மாட்டேன், அது மக்களை ஏமாத்துற விஷயமா நான் பார்க்கறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸ்டார்ஸ் ஆட்ஸ்ல நடிக்கலாம், நடிக்க கூடாது, தப்பு சரி இந்த டிபேட்குள்ளே நம்ம போல. ஆனா எல்லாரும் வியந்து பார்க்குற இடத்துல இருக்கிற ஒருவர் ஒரு விஷயம் சொல்லும்போது அது கவனிக்கப்படும். அப்ப நம்ம சொல்றது சரியா போய் சேருமான்னு பிரபலங்கள் கண்டிப்பா யோசிக்கணும். இந்த விளையாட்டு உங்களை அடிமையாக்க கூடும், கவனத்தோட விளையாடுங்கன்னு சும்மா ஒரு செகண்ட் டிஸ்க்ளைமர்ல போட்டுட்டா போதும்னு யோசிக்காம அந்த அபாயத்தை நிஜமாவே உணர்ந்து நிறுவனங்களும் சரி, அந்த விளம்பரத்தில் நடிக்கிற பிரபலங்களும் சரி, சமூக பொறுப்போடு செயல்படணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட கருத்தா இருக்கு. நீங்க இந்த இஷ்யூவை எப்படி பாக்குறீங்க? அதாவது இந்த மாதிரி ஆன்லைன் கேம்ஸ் ப்ரோமோட் பண்ணி ஸ்டார்ஸ் ஆட்ஸ் நடிக்கிறது பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க வியூஸ் எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம இன்னொரு சரை டாக்ஸ்ல மீட் பண்ணலாம்.